பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? நடித்து பாருங்கள். இது ஒரு அறிஞர் சொல்கிறது. வாழ்க்கையில் கொஞ்சம் நடிக்க கற்றுக்குங்க சார், அப்போ தான் முன்னுக்கு வருவீங்கன்னு. அது உண்மையில உண்மை, நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆஸ்கரு பெஸ்ட்டு ஆக்டருக்கு அவார்டு தரான், அதெல்லாம் ஒன்று நமக்கு தான் கொடுக்கணும். உண்மையிலேயே எத்தனை பேர் சார் குரூப் ஃபோட்டோவில் ஒய்ஃபு கூட பக்கத்தில் நின்று சிரிச்சா மாதிரியே போஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கே இப்போ அவார்டு கொடுக்கணும். இப்போ ஒய்ஃபுங்க புடவை கட்டிட்டு வராங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்றாங்க. யாராவது உண்மையை சொல்கிறோமா? இல்லை. ஏன் எப்படி பிரச்சனை? சூப்பர் அப்படின்றோம். ஏன் அப்படி சொல்லி ஒரு வாரம் தள்ளிடலாம். பஸ்ஸில் இந்த ஈவினிங்கில் குடும்பத்தோடு வெளி இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கல்யாண ரிசப்ஷனு ஒய்ஃபோட ஏறிட்டேன் பஸ்ஸில், அவ்வளோ நேரம் இருக்கும். பார்த்தா அது என்னவோ ராசி, ஒய்ஃபு பெண்களுக்கு வந்து சட்டுன்னு சீட்டு கிடச்சிடும், நம்மளுக்கு அது கிடையாது. தள்ளி 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 டிரைவர் பக்கத்தில் அந்த இன்ஜின் சூடாக இருக்கும்ல, அது பக்கத்தில் நம்மளை நிற்க வச்சிட்டானுங்க. திரும்பி பார்க்குறேன், நம்ம ஐட்டுக்கு பின்னால் நிற்கிறவங்க மட்டும் தான் தெரியுதான், பஸ்ஸு ஃபுல்லாக தெரியல. எனக்கு என்ன பையன்னா, ஸ்டாப்பிங் என் ஒய்ஃபுக்கு கரெக்டாக தெரியுமோ தெரியாதுன்ற பையன், எங்கேயாவது தப்பாக இறங்கிட்டேன்னா பெரிய டென்ஷன் ஆகிடுமே அப்படின்ட்டு தவிக்கிறேன் தவிக்கிறேன். ஸ்டாப்பிங் வந்துச்சு, இறங்குறேன், ஒய்ஃபை காணும், பரிமளம் பரிமளம்னு கத்துறேன். திடீர்னு பஸ்லேருந்து ஒரு குரல், நாங்கன்னு பார்க்குறேன், அது பஸ்ஸில் இருக்கிற வேறு பரிமளம். இப்போது இந்த பரிமளத்துக்கு வந்து என் குரலும் அவங்க ஹஸ்பண்டு குரலும் தெரியல, என்னங்கச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது, ஆனால் அதுக்காக இறங்க சொல்ல முடியாது. நம்ம பரிமளம் பின்னால் இறங்கிச்சு. கோபந்தான், வந்த கோபத்துக்கு நடு ரோட்டில் ஒரு அற விட்டுருக்கணும், நியாயமாக கோபந்தான், ஆனால் நடிக்கிறோம். ஏம்மா இறங்கலை அப்படின்னா, இல்லைங்க தூங்கிட்டேன், இன்னும் கோபம் வருது. மூணு ஸ்டாப்பிங்கில் எப்படிங்க தூக்கம் வரும்? நான் சொன்னேன், எப்படி மூணு ஸ்டாப்பிங்கில் உனக்கு தூக்கம் வருது? நல்ல மனசு அப்பப்போ தூக்கம் வரும், உங்களை மாதிரியா கோபம் வரும், ஆனால் அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இப்போல்லாம் சினிமாவில் போகிறது எவ்வளோ கஷ்டம், சினிமாவில் தியேட்டரில் போய் பார்க்குறது 1000 ரூபாய் இல்லாமல் முடியாது. தண்ணி கூட நம்ம எடுத்து போகக்கூடாதுங்க, அங்கே தான் வாங்கணும், 40 ரூபாய்க்கு விற்கிறோம் ஒரு பாட்டில். முன்னெல்லாம் இன்டர்வெலுக்குன்னு வெளியில் வந்து சாப்பிடுவோம்ல, இப்போ அப்படி கிடையாது. உள்ளே போனவுன்னே போகும்போதே ஆர்டர் கொடுத்துட்டா போதும், அவனே வந்து சீட்டுக்கு குத்துருவான். சரியா, என்ன டென்ஷனுங்க? ஒய்ஃபு பையனோட சினிமாவுக்கு போனால் ஒய்ஃப் சொல்கிறா ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு, நான் போய் வாங்கின்னு வர்றான்னு போனால் அவன் சார் சீட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டான், காசும் கொடுத்துட்டேன், உள்ள அமிச்சிட்டாங்க. வரல, படம் ஆரம்பிச்சுட்டான், மெயின் படம் போட்டுட்டான், லைட் ஆஃப் பண்ணிட்டான். சார் படமே நான் பார்க்கலங்க, எனக்கு என்னென்னா 400 சுவிட்சம் வெளில கொடுத்துட்டு வந்துக்கிறேன். எந்த பையன் மூஞ்சி ஞாபகம் இல்லை, செல்ஃபியாக எடுத்துக்க முடியும் பார்ப்பேன், எனக்கு மூஞ்சி ஞாபகம் இல்லை, எல்லாம் செவ்வு பண்ணின்னு போட்டுனுக்குறான். அதனால் வருவானா வருவானா வருவானான்னு திரும்பி திரும்பி அந்த டோர் திறக்கிற வெளிச்சம் வந்தோடனே திரும்புவேன், வரல. இவ எங்கே பயனரா நீங்கள் இல்லை வந்து கொடுக்குறாங்களான்னு, எப்போ ஒரு வேலையில் பொறுப்பு இல்லை எங்கள் அங்கேயே. நான் சொன்னேன், இல்லை படம் ஆரம்பிச்சு, என்ன அவசரம் இருந்து வாங்க வேண்டியதானேண்ணா, இல்லை படம் ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் வந்தேன். படம் ஆரம்பித்தா என்னங்க கதை நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னா, அது இன்னும் மோசம், அந்த கதையே மோசம். சரியா, சாதாரணமாங்க கனவு 20 வினாடிக்கு மேலே வராதுன்னு சொல்கிறானுங்க, ஆனால் என் ஒய்ஃபு கனவையே சீரியல் டைப்பில் 1.5 ஹவருக்கு சொல்லுவான். கனவே அந்த அளவுக்கு சொல்லும்போது இந்த படம் திரைக்கதையை மாற்றியே சொல்லுவாப்பில் எனக்கு. கட்சியில் அந்த செவ்வு சட்டக்காரன் வந்தான், அன்னோடு முடிஞ்சுது, ஃபுல்லாக கஷ்டம்தாங்க. ஆனால் கோபம் வரும், வரக்கூடாது, நடிக்கிறோம் வேறு வழியில், நல்லா இருந்ததா படம் அப்படின்னு கேட்டுப்போம். டெல்லிக்கு ஒரு டூரு போனேங்க, டெல்லி டூரு போனேன், போன வரையும் ஓகே. ஹோட்டலுக்கு போய் விட்ட உடனே தான் இந்த நிறைய படிக்கிறவங்களுக்கு வர பிரச்சனை, அது கண்ணாமண்ணான்னு எல்லாத்தையும் படிக்கிறோம். ஹோட்டலுக்கு போயிட்டேன், போன உடனே தான் ஞாபகம் வந்தது, இந்த ஹோட்டலில் தங்கும்போது உஷாராக தங்குங்க, ஏன்னா ஹோட்டல்காரங்க சில ஹோட்டல்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அறையில் வந்து கட்டிலில் சுற்றி ரூமில் கண்ணாடி பதிச்சிருக்காங்க, அதனால் அது உள்ளே கேமரா வச்சுருக்கான் சில ஹோட்டலில். நீங்கள் போய் தங்கிட்டிங்கன்னா விவரம் இல்லாமல் நீங்கள் உள்ளே இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து நெட்டில் விட்டுருவான் அப்படின்னு போட்டுருந்தான் படிச்சுட்டேன். இது ஞாபகம் வந்தவுடனே ஒரே டென்ஷனு என்ன பண்ணுறதுன்னு. அந்த படித்ததுலேயே இன்னொன்று இருக்குது, கேமரா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடு, அதையும் படிச்சிருக்கேன். ஆ சரி ஓகே. அதில் என்ன போட்டிருந்தால், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரூமுக்கு உள்ளே போய் முதல்ல ரூம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு அந்த டார்ச் லைட்டில் அந்த கண்ணாடியை காமிங்க, கண்ணாடியில் ஒளி ஊடுருவிச்சுன்னா உள்ளே கேமரா இல்லை,
ஒளி ஊடுறாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இருக்குது அப்படின்னு போட்டிருந்தான். அதனால் என்ன பண்ண, என் ஒய்ஃப்கிட்ட நீ லிஃப்டில் பையனையும் லக்கேஜையும் எடுத்துனு சொல்லி கீழே வாங்கினேன். ஓடினாங்க ரெண்டு மாடி ஓடி ரூமை திறந்து பார்த்தா அதை சொன்ன மாதிரியே ரூம் ஃபுல்லாக கண்ணாடி. பயந்துட்டேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோனில் இருக்கிற டார்ச் எடுத்து அப்படியே அடித்தேன். அடிச்சேனா அப்போ தான் சட்டுன்னு மறந்துட்டேன். என்ன ஊடுருவிச்சுன்னா இல்லைன்னு அர்த்தமா, ஊடுருவில்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். மறந்துட்டேன் டென்ஷன் ஆகிட்டேன். திடீர்னு பார்த்தா கதவு திறக்கிற சத்தம். பார்த்தா என் ஒய்ஃப் பாவம் அவ்வளோ பெரிய சூட்கேஸை தூக்கின்னு வந்துக்கிறேன். அங்களை எங்களை விட்டுட்டு இங்கே இருந்தால் விட்ட காமிச்சுன்னுக்குறேன்னா அவங்ககிட்ட சொல்ல முடியாது. இந்த மாதிரி கேமரான்னா அத்தோடு முடிஞ்சிச்சு. இவ்வளோ சீப்பான ஆக ஹோட்டலுக்கு கூட்டினு வந்தியான மெருமெருமி வச்சுருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சும்மா இது 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 பாரு ஊடுருவுதான்னு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா ஊடுருவுறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழ் மீடியம். ஊடுருவுதுன்னு தமிழில் சொன்னால் அவளுக்கு புரியாது, ஏன்னா அவன் இங்கிலீஷ் மீடியம். பார்த்தேன் எதுக்கு பிரச்சனை, விட்டேன் ஆ பண்ணிட்டேன். என்ன ஒன்று அந்த ரெண்டு நாள் நம்ப மாட்டீங்க, வள்ளலாறு கணக்கில் ஒரு மூடி போட்டுக்கணும் உட்காந்து சார் பிரச்சனை வரும் சார், ஆனால் சிரிக்கணும் நடிக்கணும் வேறு வழி கிடையாது. நடித்தா முன்னுக்கு வருவீங்கன்னு சொன்னது வாழ்க்கையில் சில இடங்களில் நடிக்கிறதுல தப்பு இல்லைன்னு மேல்நாட்டு அறிஞர் சொன்னது உண்மையிலேயே உண்மைதான். வணக்கம். ஞான வழியில் போகணும்னு ஆசை உள்ளங்க போகும்பா, இந்த உலகம் போகும்பா அப்படின்னு ஞான வழியில் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில் வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் இது ஜீவாமிருத்தம் அப்படின்ற ஒரு மாத இதழா வந்துகிட்டு இருந்தது. இட்ஸ் அன் எக்ஸலன்ட் மேகசின். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23